when you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வாரத்துக்கு உண்டான டெக்னிக்கல் பிரிவியூ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலுடைய லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஹாட் நியூஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் நார்மலாக போயிட்டு ரொம்ப ஹாட் நியூஸ் எதுவுமே இல்லை. இந்த வாரம் எந்தெந்த பேருக்கான இல்லை எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு பவுண்டுக்கு வந்து ரொம்ப 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 நிறைய டேட்டாஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வயசில் திரும்ப கண்டினியூவாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய டேட்டாஸ் இருக்கு, செகண்ட் எஸ்டிமேட் ஜிடிபி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் நியூஸ்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையரான ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. பேஸ்டாக இருந்த டேட்டாவை பொறுத்து அது இப்போ போயிட்டுடைய செல் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுதா அல்லது பை ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆக போகுதா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட கவர்னர் ஒன்று வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு ஈசிபி மானிட்டரி பாலிசி இது இருக்குது, ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஓஎம்சிக்கு மினிட்ஸ் மீட்டிங் இருக்குது. இதாக ரொம்ப ரொம்ப ஹாட் நியூஸ்னு பார்த்தோம்னாக்க பவுண்டை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சில பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான் இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, டெக்னிக்கல் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி பேர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் யூரோ யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஹிட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி கண்டினியூ ஆகிட்டு இருந்த பேரிஸ் ட்ரெண்ட்லேயே உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ பிப்ஸ் வந்து சாரி ஒரு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 170 pips உங்களுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும். இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் என்னுடைய ப்ரீவியூவில் வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஈரோ யூஎஸ்டி திரும்ப கரெக்ஷன் வரும் உங்களுக்கு பை ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து திரும்பும் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த திரும்பக்கூடிய பிளேஸை எக்ஸாக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது இன்னும் வந்து அதிகபட்சமாக பேரிஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆனது அப்படின்னா 1.1706 வரைக்கும் அல்லது 1.1700 நியர்பை இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரலும் இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது என்ன ப்ரைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் அப் ட்ரெண்டோடைய 38.2 ஃபிபொனாசி கரெக்ஷன் அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அது அதிகபட்சமாக அது வரல மார்க்கெட் வந்து இதை கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஈரோ யூஎஸ்டி எப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருகுடி ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்தே பை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணாதீங்க. உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் ஒரு கிளியர் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆனது அப்படின்னா அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு நீங்கள் பை பண்ணலாம். அந்த ரீசன்ட் லோ தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய கண்டினியூஷன் எது வரையில வரும் அப்படின்னா மினிமம் 1.200 வரையிலும் உங்களுடைய டார்கெட் ரீச் ஆகிறதுனா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 250 300 pips உங்களை டார்கெட் கொடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது எப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்
ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பண்ணுங்க, இப்போ பண்ணாதீங்க. பட் இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் ஹீரோ ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் பைட் ரன்ல போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி சொல்லப்போனா லாஸ்ட் 2 வீக்ஸாகவே வித்தின் ஒரு ரேஞ்சுக்குள்ள சைடு வைக்கில் வந்து பார்த்தா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக ஒன்றும் இல்லை, ஒரு 200 பிப்ஸுக்குள்ளதான் ஆக்சுவலாக சாரி ஒரு 150 பிப்ஸ்க்குள்ளதான் உங்கள் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, முன்னாடியே சொன்னேன் இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் பவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான டேட்டா இருக்கு, அதுவும் எல்லாமே மேஜரான டேட்டா. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடும். ஒருவேளை அது பவுண்டுக்கு நெகட்டிவாக வர பட்சத்தில் இது இன்னும் பாரிஸில் கண்டினியூ ஆகாத சான்சஸ் இருக்கு. அல்லது அது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டோட்டல் ட்ரெண்ட் உங்களுக்கு பை ட்ரெண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பவுண்டோடைய நெக்ஸ்ட் வீக் ஓவரால் நெக்ஸ்ட் வீக்குங்கிறத விட நெக்ஸ்ட் ஒரு மீடியம் டேர்மோடைய மார்க்கெட் ஓவரி உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் பவுண்டுக்கு ஒரு சாதகமான டேட்டாவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வரக்கூடிய மார்க்கெட்டு வந்து பவுண்ட் மார்க்கெட் எல்லாமே டோட்டலாக பை ட்ரெண்டில் இருக்கும். ஒருவேளை அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு சில டேட்டாஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டபுளாக பவுண்டுக்கு இருந்தது அப்படின்னா திரும்ப அகைன் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது ஒருவேளை இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் யாருமே செல் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய டேட்டாஸ் உங்களுக்கு பிஓஐ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரியான டேட்டாங்களில் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா தாராளமாக அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, பவுண்டை பொறுத்தவரையிலும் லோ வரும்போது பை பண்ண ட்ரை பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். இப்போ இது பை ட்ரெண்டுடைய பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் எப்போ உங்களுக்கு அப்படின்னா 1.3616 கூட வந்த ஒரு ப்ரைஸ் ரெசன்ஸ் லெவலை மார்க்கெட் கண்டிப்பாக கிராஸ் ஆகணும். ஒருவேளை செல் அப்படின்னாக்க 1.3457 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே கிளியராக மார்க்கெட் ட்ரேட் ஆனால் மேபி இது வந்து பாரிஸில் ஒரு ஷார்ட் டைம் உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆக போகுது. சைமல்டேனியஸாக மார்க்கெட் அப் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இது இந்த ஒரு சப்போர்ட் ப்ரைஸை பிரேக் ஆனது அப்படின்னீங்கன்னா இதோடைய கண்டினியூஷன் 107.65 வரல இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் உங்களுக்கு பை ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும் சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு அகைன் உங்களுக்கு சப்போர்ட் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்னு பார்க்கும் எவ்வளோ உங்களுக்கு டார்கெட் மேக்ஸிமம் கிடச்சிருக்கும் அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 105-100 பிப்ஸும் உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஆல்ரெடி ஒரு அப்ட்ரெண்ட் சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். பை ஆனது அப்படின்னா மேபி இந்த ஒரு அப்ரெண்ட் ரெசன்ஸ் வரலாம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ யாரும் வந்து பார்த்தினா முடிஞ்சவரெலாம் பை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். செல் பண்ணினீங்க ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து செல் ஆனது அப்படின்னா அகைன் உங்களுக்கு இங்கே வரும்போது சப்போர்ட் இந்த 110ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் ப்ரைஸ் பிரேக் ஆகிற பட்சத்தில் தான் ப்ரீவியஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டார்கெட் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா டார்கெட்னு பார்த்தா 108.73, அதுக்கடுத்த டார்கெட்னு பார்த்தா 107.65. ஸோ இந்த அட்ரெண்ட் சேனல் ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ண உங்கள் டார்கெட் இது. இப்போ கரண்ட்ல மார்க்கெட் உங்களை ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கீழே வந்தால் இந்த அட்ரெண்ட் சேனல் தான் உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட்டாக இருக்கும். மேபி இங்கேருந்து பை ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டா நீங்கள் செல் பண்ணுங்க. செல் பண்ண உங்கள் டார்கெட் இது. நெக்ஸ்ட் டார்கெட் இந்த டார்கெட்டாக இருக்கும். இது பை இல்லை கண்டினியூ ஆகுது அப்படின்னீங்கன்னா இந்த மேலே இந்த ரேசன்ஸ் சேனலுடைய சேனல் ரெசன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேனல் ரெசன்ஸ் டெஸ்ட் பண்ணாலும் செல் பண்ணுங்க, அல்லது இந்த பாட்டம் சப்போர்ட் அண்ட் பிரேக் ஆனாலும் செல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸ்டி ஜேபியை பொறுத்தவரையிலும் பை பண்ணுவோம் செல் பண்றதையும் அவாய்ட் பண்ணிருங்க. சேனல் மிடில் இருக்கும்போது எதையும் பண்ணாதீங்க. சேனல் ரெசன்ஸை தொடும்போது செல் பண்ணுங்க, அல்லது சேனல் சப்போர்ட்டை தொடும்போது பை பண்ணிட்டு ஒரு ரீசன் ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க.
ஒருவேளை சப்போர்ட் பிரேக் ஆனது அப்படின்னா திரும்ப நீங்க செல் பண்ணலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில பார்க்கும்போது லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த லோ ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனா அதுவும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு, உங்களுக்கு பை ஆகல. இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையிலும் கரன்சியில நாம டாலர் வந்து வீக் ஆக மற்ற கரன்சி ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருந்தோம், பட் ஆனால் எல்லாருமே ஆப்போசிட்டா உங்களுக்கு நடந்திருந்தது. நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இன்ஷியலா மார்க்கெட் இதோடைய பை ட்ரெண்டுக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் இன்ஷியலி இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகணும். இதே பிரேக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு லாங் டைம் உங்களுக்கு பை ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு இந்த பிரைஸ் ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். இங்கே வந்து ஒரு டூ டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு சார் ரிசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 0.6986 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஒரு 4 hour கேண்டில் கிளியராக க்ளோஸ் ஆனது அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையில் ஹோல்டு பண்ணலாம். பை அதோட இனிஷியல் டார்கெட் 0.7091, செகண்ட் டார்கெட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சோட வாய்ப்புகள் இருக்கு 0.7266 வரல உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இந்த கிளியர் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா பை பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ்ல தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக இந்த இடத்துல உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரைடே ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். அதுக்கு அடுத்ததா ஒரு மீடியம் டைம் உங்களுக்கு பை ட்ரெண்டுக்கு நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் ஆகினால் மட்டுமே அதுக்கப்புறமா நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்தவரையிலும் பை ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டினியூவாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இந்த வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இங்கெல்லாம் பை பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதோடைய லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். லாஸ்ட் வீக்கோடைய லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் அதேமாதிரி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம், பை பண்ண சொல்லியிருந்தோம், ஸ்டாப் லாஸ் கீழே கொடுக்க சொல்லியிருந்தோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, கீழே ஒரு 50% உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு. இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ஒரு 4 hour கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனது அப்படின்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் வீக் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை, வந்தது திரும்ப அகைன் அந்த இடத்துல ரெசன்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு அதே போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும் ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பை காமிச்சது, பட் இந்த வீக் உங்களுக்கு 2 different டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பை சொல்லுது. இந்த பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கண்ண மூடிட்டு பை பண்ணலாம். பை பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஒரு லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக லாஸ்ட் 2 weeks லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிறோம். உங்களுடைய டார்கெட்னு பார்க்கும்போது 0.7691 உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இதை வந்து தாராளமாக நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு. பட் அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ 0.7508 ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்னும் ஒரு 50-55 பிப்ஸுக்கு மேலே போய் ஒரு 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணலாம். அல்லது பெருபடி ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு லோ வந்து ஸ்டாப் லாஸ் கொடுங்க. உங்களுடைய கிளியர் கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூஆர்ட். யூரோட் நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், செல் பண்ண சொல்லியிருந்தோம், செல் பண்ணியிருந்தோம் ஒரு 1.7-1.80 பிப்ஸ் உங்களுக்கு நல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஒரு இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசன்ஸ் சப்போர்ட் லெவல் சைமன்டேனியஸாக உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டு கீழே வந்து வீக்லி க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி செல் பண்ணுவாங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணால் நம்மளோட இனிஷியல் டார்கெட்டுங்கிறது 1.5530. அல்லது நியூஸ் செல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க ரெகுலர் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாதீங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் வீக்கில் கரெக்ஷன் இந்த மாதிரி மேலே வரும் பொழுது அதிகபட்சமாக 1.5828 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நியர்பை இந்த ப்ரைஸ் ரேஞ்சு சின்ன ஒரு 100 ஒரு 150 பிப்ஸ் மேலே இருக்குது. நியர்பை ஒரு 100 பிப்ஸ் மேலே வரும்போது தாராளமாக செல் பண்ணுங்கள். செல் பண்ணால் உங்களுடைய நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் ரீச் ஆகும். அதை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த டார்கெட் 1.5211 தான் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 50% கொடுத்துருச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஈரோடை பொறுத்தவரையிலும் ஹை வரும்போது செல் பண்ணுங்க, பை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
குருடாயில் குருடாயில் நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலா அதான் நான் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு 70 பிப்ஸ் ரேஞ்சில் வந்து தாராளமாக செல் பண்ண சொல்லியிருந்தோம் முன்னாடியே. லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நியர்பை அந்த ரேஞ்சஸ்ல இருந்து கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, செல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு நாம சொல்லியிருந்த 72 ஒரு பிரைஸ் ரேஞ்சில் அகைன் உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு சின்ன கலெக்ஷனோட க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது போல 72 நியர்பை இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் அல்லது ஒரு லாஸ்ட் வீக்கோட ஹை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த வீக் பொறுத்தவரையிலும் பாரிஸில் கண்டினியூ ஆகி நம்மளுடைய டார்கெட் 66.62 ஒரு பிரைஸை நோக்கி இந்த வீக் மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குரூடாயில் பொறுத்தவரையும் ஹை வரும்போது செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கோல்டு. கோல்டு நம்ம போன விக்கே சொல்லியிருந்தோம், இங்கிருந்தே செல் பண்ண சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்மளுடைய ரெசன்ஸ் வந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கு. அரௌண்ட் ஒரு $32-$35 வந்து பார்த்தா போன வீக் உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. நம்ம சொல்லிட்டு ஒரு இனிஷியல் டார்கெட்டும் ரீச் ஆயிருச்சு, 1289 கூட ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிட்டு. ஸோ இது இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி இது ஒரு அப் ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டிங் ப்ரைஸ் நமக்கு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல 1242 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சோடைக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இப்பொழுதுக்கு நீங்கள் எதை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு 1227 ஒரு பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல் பண்ணுங்க. அது எப்போ இந்த நம்மளுடைய டார்கெட் நோக்கி 1242 கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும் அப்படின்னு எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படின்னீங்கன்னா, இந்த சப்போர்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 1242 கூடிய டார்கெட் உங்களுக்கு கொடுக்கும் மார்க்கெட்டில். ஸோ கோல்டை பொறுத்தவரைலாம் அதே மாதிரி ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க, பை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் கையே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர். சில்வரும் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக. சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே கூட சொல்லலாம் ஆக்சுவலாக, ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு இத்தினி ஒரு ஃபியூ ஒரு சின்ன ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் சில்வரை பொறுத்தவரையிலும் ட்ரேட் பண்ண முடிஞ்சவரை ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் அதை சில்வர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு நான் போன வீக் சொல்லியிருந்தது போல $17 பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட் 15.67 கூடிய டார்கெட் பிரைஸ் ரேஞ்ச் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ சில்வரும் ஹை வரும் பொழுது செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு $17 உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுடைய டார்கெட் 15.67 கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்சல் பேர்ஸுக்கான டெக்னிக்கல் ப்ரீவியூ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஏதாவது சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.